ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான பார்க்க பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவர்களோட அனுபவத்தை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ரகுபதிமா. சரிங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? சென்னை திருவொற்றூர்லேருந்து வரம்மா. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் இருக்கு, நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? 25 ஆண்டுகளாக ஓங்காரக்குடிக்கு வந்துட்டு இருக்கம்மா. சரிங்க. ஓங்காரக்குடியில் முதன் முதலாக உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? சென்னையில் வந்து கைலாசம்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அன்பர் இருந்தாங்க. சரிங்க ஐயா. அவங்க தான் வந்து எங்களுக்கு இங்கே குடிலுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்க. பட்டுத்தார் கோயிலில் வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் கலந்துப்போம். ஐயாவோட சித்தர்கள் வழிபாடை பத்மநாபையா நடத்துவாங்க. அப்போ நாங்கள் கலந்துப்போம். அதன் மூலம் ஐயாவுடைய ஆசையில, ஐயாவுடைய குரலுடைய ஈர்ப்பில் நாங்கள் எல்லோரும் வந்து கைலாசையனுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் குடிலுக்கு வர ஆரம்பித்தோம்மா. சரிங்க. பல்வேறு கஷ்டங்களுக்கும், குடும்பத்திலையும் தொழிலையும் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பெரும் இழப்புகள்லாம் இருந்தது. சரிங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னே வர ஆரம்பித்தோம். அந்த அந்த நாள்லேருந்தே எங்களுக்கு படிப்படியாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு. சரிங்க. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, வீடு கட்டணும், நிம்மதியான வாழ்க்கையா இருந்தோம். குழந்தை குட்டிகளுக்கு பேரம் பேத்தி எந்த குறையும் இல்லாம ஐயா எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. 25 ஆண்டுகளாக ஐயாவுக்கு தொடர்ந்து அதுல இருந்து தொண்டு செஞ்சுட்டு வர்றோம். என்ன விதமான தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க? பட்டினத்தார் அன்னதான கூடம், நந்தீஸ்வரர் அன்னதான கூடம் சொல்லிட்டு வச்சு நடத்துறோம்மா சென்னையில. ஆமா. சரிங்க. அதன் மூலம் பல்வேறு மக்களுக்கு டெய்லி நித்திய அன்னதானம் கொடுக்குறோம். சரிங்க. நித்திய அன்னதானம் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் கஞ்சி கொடுக்குறோம். சரிங்க. கஞ்சி கொடுத்து பல்வேறு இடங்களில் கொடுக்குறோம். சரிங்க. ஒரு 1000-1200 பேருக்கு பல்வேறு இடங்கள், 5-6 இடங்களில் கொடுப்போம் கஞ்சி. வியாழக்கிழமை அது வந்து ஒரு 400-450 பேருக்கு பட்டத்தார் கோயில்லையும் இன்னும் 2 இடங்கள்லையும் கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் வழிவிடமன் கோயிலில் பண்ணுறோம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை பட்டத்தார் அன்னதானம் கொடுத்து திருவொற்றியூர்லையும் காலையில் பண்ணுறோம். நித்திய அன்னதானமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு அன்பர்கள் எங்களுக்கு உதவுறாங்க. அவங்களும் உதவியதன் மூலம் நாங்கள் நன்மை அடைஞ்சோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. சரிங்க. நாங்கள் இந்த உணவை சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்கு. நிறைவா யார்கிட்ட கொடுத்தாலும் நிறைவா பாராட்டுவாங்க. கஞ்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குமா. கஞ்சி வந்து பல்வேறு இடங்களில் கொடுக்குறோம். நாங்க எப்போ வருவோம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வருவோம்னு காத்துக்கிட்டு இருந்து கஞ்சியை வாங்கி ரொம்ப பிரியமா சாப்பிட்டு அவங்களும் முடிஞ்சதா அவங்களும் உதவுவாங்க. ஐயா வந்து பார்ப்பாங்க. ஐயா வந்து பார்க்கணும், என்னை கூட்டு போவாங்க. அது மாதிரி நாங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஐயாட்ட ஆசை வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களும் நல்ல நன்மை அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு கூட புதிய ஒரு 5 அன்பர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அன்னதானம் கொடுத்தாலும் தொண்டு செய்றவங்களும் அவங்க குடும்பத்தாரும் வந்து இன்னைக்கு ஐயாவை பார்த்து ஐயா கிட்ட ஆசி வாங்கியிருக்கோம்மா. சரிங்க. நீங்க வந்து சைவத்தை மேற்கொண்டு இருக்கீங்களா ஐயா? அதுதான் முதல்ல ஐயா சொன்னதே எங்களுக்கு. ஐயா எங்களுக்கு சொன்ன உபதேசமே அதுதான். சரிங்க. சைவத்தை கடைப்பிடி, சைவத்தை கடைப்பிடி, உனக்கு எல்லா நன்மையும் நடக்கும் அப்படின்றாங்க. நாங்க குடும்பமே சைவம் தாம்மா. சரிங்க. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சைவத்துக்கு ஏன் மாறணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஐயா சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அறியாமையின் காரணமா அவங்க சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஏன் சாப்பிடணும்னு தெரியல, ஏன் துன்பம் வந்ததுன்னு தெரியல. இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு முதல் படியே வந்து தானம், அப்புறம் வந்து ஞானிகளை வழிபடுறது, சைவத்தை கடைபிடிக்கிறது, இந்த எளிய வழிமுறையை ஐயா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஒரு நாள். நாங்க அதை தான் எல்லா இடத்துலயும் நாங்க போய் சொல்றது எல்லாமே. ஐயா எல்லா இடத்துலயும் விளக்கு பூஜை நடத்துறோம். பல்வேறு இடங்களில் விளக்கு பூஜை நடத்துவோம். பௌர்ணமி பூஜை விளக்கு பூஜை நடத்துறோம். சரிங்க. அது மாதிரி நித்திய பூஜை டெய்லி பூஜை பண்ணி தான் அன்னதானமே கொடுப்போம். சரிங்க. மக்களுக்கு நாங்க எல்லாம் இந்த மாதிரி சைவத்தை கடைபிடிக்கணும், சைவத்தை கடைபிடிக்கணும்னு உபதேசம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம்மா. அதை கேட்டு நிறைய பேர் தெரிஞ்சு சைவத்தை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. இனியும் கடைப்பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க உணரணும், உணர்ந்துட்டு தான் வராங்க ஒரு ஒருத்தரா. சரிங்க. நிச்சயமா வந்து நன்மை கிடைக்கும். ஐயா வந்து இந்த யுகத்தை ஞான யுகமா மாத்துறேன், கலியுகத்தை ஞான யுகமா மாத்தியே தீர்வு அப்படி இருக்கிறாங்க. அதனால ஐயாவுடைய ஆசையில மக்களும் சைவத்தை கடைப்பிடிச்சு இந்த யுகம் வந்து நல்ல ஞான யுகமா மாறுறதுக்கு அவங்களும் வந்து சேருவாங்கன்று ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறோம்மா. சரிங்க. விளக்கு பூஜையில கலந்துக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க? பூஜையில கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா. விளக்கு பூஜை ஏன்னா விளக்கு பூஜையில வந்து நம்ம ஓங்காரக்குடி லாசன் வகுத்து கொடுத்த சித்தர்கள் போற்றி தொகுப்ப பாராயணம் செஞ்சுதான் செய்வோங்க. அதெல்லாம் விளக்கு பூஜையில வர மக்கள் வந்து வீட்டுலயும் போய் தொடர்ந்து செய்யறாங்களா? அதை நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து நீங்க செய்யணும் வீட்டுல. நீங்க வந்து இந்த பூஜையை இன்னையோட விட்டுற கூடாது. தொடர்ந்து ஒரு டெய்லி ஒரு 12 நாமமா சொல்லணும் கண்டிப்பா. ஒரு
நேரமாவது போற்றி தொகுப்பு முக்கியமா ஒரு நேரமாவது சொல்லணும், காலை மாலையில ஒரு வேளையில அது சொல்லிடணும். நீங்க எழுச்ச உடனே 12 நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரோமா, அதை கடைபிடிக்கதாம செய்யறாங்க. அவங்க தவறாம வந்துடுறாங்க விளக்கு பூஜைக்கு. இப்ப கூட இந்த சித்திரை 1 வந்து ஒரு விநாயகர் கோயில், சின்ன விநாயகர் கோயில விளக்கு பூஜை கேட்டாங்க, எங்களுக்கு விளக்கு பூஜை நடத்தி கொடுக்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்கம்மா, அதை நாங்க செய்ய போறோம்மா. முதல்ல அவங்களுக்கு அறிவுறுத்திட்டோம் நாங்க, எங்க முறை இது, ஐயா ஒருத்து கொடுத்த பாதை இது, அதன்படி நாங்க சித்திரங்களை வணங்கி பூஜை செய்வோம், அதுதான் விளக்கு பூஜைன்னு செய்ய சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. நாங்க இந்த சித்திரை 1 செய்ய போறோம், ஐயாட்ட இப்போ ஆசி வாங்கிக்கிறோம்மா விளக்கு பூஜை. சரிங்க, உங்க விளக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும் நாங்களும் உங்க கூட லாசன்ட்ட வேண்டிக்கிறோம். முருகா 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 முருகா.